இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் வானிலையால் கொய்யாவில் மாவு பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் புரப்பனோபாஸ் இரண்டு மில்லி வேப்ப எண்ணெய் ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் மஞ்சளில் ஏற்படும் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பெண்டசிம் ஒரு கிராம் அல்லது புரோபிகோனசோல் ஒரு மில்லி பத்து முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் வாழையில் பனாமா வாடல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த ஐந்து மாதங்களுக்கு பிறகு கார்பெண்டசிம் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் கரைசலை இரு மாத இடைவெளியில் தண்டை சுற்றி மண்ணில் இட வேண்டும் உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனங்களை தண்ணீர் புகாத சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாத்து வைக்க வேண்டும் இது அப்ளாடாக்சின் மற்றும் பூஞ்சை காளான்கள் ஏற்படுவதை தடுக்கும் தற்போது நிலவும் வானிலையால் முயல்களில் இரத்த கழிசல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் மழைக்காலத்தில் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டால் நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மழை சாரல் படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை காய்கறி பயிர்களில் ஒன்றான கொத்தவரை நன்கு வளரும் தன்மையுடையது பூசா மௌசாமி பூசா சதபாகர் மற்றும் கோமா மஞ்சரி ஆகிய ரகங்கள் கொத்தவரை சாகுபடிக்கு சிறந்ததாகும் கொத்தவரை சாகுபடி செய்யும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் ஒரு எக்டருக்கு பத்து கிலோ விதைகளை அளவாக எடுத்து பார்களின் பக்கவாட்டில் பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகளை ஊன்ற வேண்டும் எக்டருக்கு ஐம்பது கிலோ தழிச்சத்து ஐம்பது கிலோ மணிசத்து மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும் விதைகளை ஊன்றியவுடன் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் பின் வாரம் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்யலாம் விதித்த தொண்ணூறாவது நாளில் கொத்தவரை காய்களை அறுவடை செய்யலாம் ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் ஐந்து முதல் ஏழு டன் வரை கொத்தவரை காய்களை மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபுள் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இன்றைய வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பத்து நான்கு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ ஐம்பத்து எட்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் வரங்கிக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் ஒன்று ஆறு ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சேனிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பத்தாறு ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் முட்டைகோஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சௌச்சோ ஒரு கிலோ இருபத்தி ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பத்தெட்டு ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் விரிச்சிப்பூ ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது